வணக்கம், வெல்கம் டு HomeMaker360 Channel. இன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருக்கக்கூடிய தாமரை வெரைட்டில ஒரு வெரைட்டியான பிங்க் கிளவுட் வெரைட்டி பத்தி தான் பார்க்க போறோம். அது எப்படி நம்ம டியூபர்ல இருந்து வளர்த்தி பூ பூக்களை வச்சு பார்க்க போறோம். வாங்க வீடியோல போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லோட்டஸ் வெரைட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா பிங்க் கிளவுட்னு சொல்லக்கூடியது. இந்த லோட்டஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பூ ரொம்ப பெருசா இருக்கும். அதே மாதிரி அதோட இலைகளும் பாத்தீங்கன்னா நம்ம குளங்கள்ல வளரக்கூடிய தாமரை சைஸ்க்கு ரொம்ப பெருசா இருக்கும். அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஒரு பெரிய டப் எடுத்துக்கணும். நான் எடுத்துக்கூடிய டப் சைஸ் பாத்தீங்கன்னா 1.5 அடி வந்து பாத்தீங்கன்னா அகலம் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 அடி வந்து நமக்கு வந்து உயரம் இருக்கும். அந்த மாதிரி டப் எடுத்திருக்கேன். சோ இதுக்கான மண் கலவை என்னன்னு பாக்கலாம். ஒரு நம்ம வந்து எடுத்துக்கூடிய மண் கலவை பாத்தீங்கன்னா 2 கிலோக்கு மேல இருக்கும். சோ இது வந்து கம்போஸ்ட். நான் வந்து கம்போஸ்டும் பயன்படுத்தலாம் அல்லது மண்புழு உரமும் பயன்படுத்தலாம். சோ அது நம்ம வந்து ஒரு லேயர் ஃபுல்லா போட்டு விட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போன் மீல் எடுத்துக்கோம். போன் மீல் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லா தூவி விட்டுடலாம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பூ வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பூவெல்லாம் நல்லா சூப்பராக வந்து நமக்கு வந்து எந்த முட்டு அழுகல் பிரச்சனை அது மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா அழகாக பூக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம வந்து கார்டன் சாயில் அல்லது செம்மண் களிமண் நீங்கள் எது வேணால் பயன்படுத்திக்கலாம். நான் வந்து செம்மண் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பொதுவாக எல்லா லோட்டஸ்க்கும் இதே மெத்தடில் தான் வந்து மண் கலவை ரெடி பண்ணுவேன். அதனால நான் வந்து பொதுவாகவே இந்த வீடியோ நான் தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து பிங்க் கிளவுடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பவுலில் தான் நான் வந்து அந்த செடி வைக்க போகிறேன். அதோடைய மண்குழுவும் இதே தான். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து கல் அதே மாதிரி தூசி குப்பை அது மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம எடுத்துடணும். மண் நல்லா லூஸாக இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நிரப்பியாச்சு ஃபுல்லாகவே. பாருங்கள் இந்த டப்பில் தான் நம்ம வந்து பிங்க் கிளவுட் வந்து வைக்க போகிறோம். ஸோ நான் சொன்ன அதே மண் கலவை தான் இந்த டப்பில் வந்து நிரப்பியிருக்கும். அதே டப் சைஸ் தான் இதுவும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டியூபர் எடுக்க போகிறோம். ஸோ இந்த டியூபர் வந்து நான் ஃபங்கி சைடுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டியூபரை வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நான் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமே தான் நான் வந்து மண் கலவையில் வந்து வைக்க போகிறேன். இது எதுக்காக பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா டியூபர்ஸில் வந்து அழுகல் பிரச்சனையோ இல்லை ஃபங்கஸ் பிரச்சனையோ அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃபங்கி சைடு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இது உரக்கடைகள்லாம் கேட்டாலும் கிடைக்கும் அல்லது நர்சரி எங்கே கேட்டாலும் நீங்கள் வந்து இந்த ஃபங்கி சைடு வாங்கிக்கலாம். எப்போவுமே இந்த டியூபர்ஸ் வைக்கும்போது நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி ஓரமாக தான் நம்ம வந்து டியூபரை வைக்கணும். நம்ம சென்டராக வச்சுட்டோம்னா டியூபர் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் இடிச்சதுன்னா அது நேராக அங்கேயே வந்து அதோடைய வளர்ச்சி வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுவே நம்ம இந்த மாதிரி சைடாக வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் மோஷனில் வந்து அதான் நமக்கு ஒரு டயர் மாதிரி நல்லா சுற்றி சுற்றி வளரும். அப்போ நமக்கு வந்து நிறைய நமக்கு வந்து இலைகளும் வைக்கும் நிறையாவும் வளரும். நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மண் கலவை நிரப்பிட்டு டைரெக்டாகவே இந்த டியூபரை வந்து வச்சுட்டேன். பட் ஆனால் நான் நிறைய இதில் எப்படி வைப்பேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மண் கலவை நிறைய அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமும் நான் டியூபர் வைப்பேன். ரெண்டு விதமாகவும் நம்ம வந்து வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி விட போகிறோம். எப்பவுமே இந்த மாதிரி கையை கீழே வச்சு தண்ணியை வந்து அது மேலே விடணும். இல்லைன்னா நமக்கு வந்து நம்ம பயன்படுத்திருக்க மண் கலவை வந்து கலங்கி போயிடும். அப்படி கலங்கிடுச்சுன்னா ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசும். ஸோ நம்ம போட்டிருக்க எல்லா மண் கலவையும் லேயர் லேயராக தான் இருக்கணும். பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து தண்ணி விடணும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய இலை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே இருக்க மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த டப்பு ஃபுல்லாகவே நம்ம வந்து தண்ணி நிரப்பிக்கலாம். ஸோ 2 நாள் ஆச்சுன்னா இந்த கலங்களாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி அப்படியே கிளியராகி நமக்கு வந்து மண்ணெல்லாம் கீழே இருக்க மாதிரி தண்ணி மட்டும் மேலோட்டமாக மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ சரியாக 1 வாரம் ஆயிடுச்சு. நமக்கு வந்து இலைகள்லாம் நிறைய வந்திருக்கு பாருங்க. இதில் வந்து நான் வந்து வெயில் அதிகமாக படுறதுனால பாசான் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லி நான் வந்து அசோலா மேலால் போட்டு விட்டுருந்தேன். ஸோ இந்த லோட்டஸ் செடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 லிருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக டைரக்ட் சூரிய வெளிச்சங்கிறது வந்து முக்கியங்க. ஸோ அப்படி சூரிய வெளிச்சம் படும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பாசான் பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கெல்லாம் தான் நான் அசோலா பயன்படுத்துன்னு சொன்னேன். அதே மாதிரி கொசு பிரச்சனையும் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த தண்ணியை வந்து அட்லீஸ்ட் நான் வாரத்துக்கு 1 தடவை வந்து மாற்றி விடலாம். அல்லது கப்பீஸ் மீன் இருக்குல்லையா அதை வாங்கி விட்டிங்கனாலும் அந்த கொசு பிரச்சனையை வந்து தடுக்கலாம். பாருங்கள் நமக்கு ஒரு மொட்டு வச்சுருக்கேன். நான் வந்து 2 டப்பில் வந்து இந்த பிங்க் கிளவுட் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள்லேயே வந்து வந்துருச்சு. ஆனால் மழை அப்போ ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அந்த மொட்டு வந்து கருகிடுச்சு. ஸோ அடுத்து நிறையா வந்து மறுபடியும் மொட்டுக்கள் வந்து அதிகமாக வைக்க ஆரம்பிச்சிச்சு.
இப்ப பாருங்க, சரியா ஒரு மாசம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க எவ்வளவு இலைகள் வந்திருக்குன்னா, இலையோட சைஸ் பாருங்க எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு. இதுக்குதான் நான் வந்து பெரிய சைஸ் டப்பா வைக்கணும்னு சொன்னேன். இதுல மொட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கணும், அப்பதான் நமக்கு வந்து இது நல்ல பூ பெருசா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த பிங்க் கிளவுட பொறுத்த வரைக்கும் அதுவே வந்து விரியாது, நாம தான் வந்து அந்த மொட்டை வந்து விரிச்சு விடணும். விரிச்சு விட்டு பாத்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் லேயர்ஸா இருக்கும், அதோடைய இதழ்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு மல்டிபிள் லேயர்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த லோட்டஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிமாண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த பிங்க் கிளவுட வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 500 ரேஞ்ச் அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன். இது ரொம்பவே வந்து பார்க்க அழகாகவும், நமக்கு வந்து பாருங்க உள்ள வந்து நமக்கு ஒரு ஒயிட் கலர், அதே மாதிரி ஓரத்தில் மட்டும் ஒரு பிங்கிஷ் கலர், கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பார்க்க அவ்வளோ அட்ராக்டாக இருக்கும். அதே மாதிரி அதே சமயம் இது நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜைக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் சாமிக்கெல்லாம் வைக்கும்போது. டெய்லியுமே நமக்கு ஒவ்வொரு பூ பூக்கும் போது டெய்லி சாமிக்கு வச்சோம்னா அவ்வளோ மனசுக்கும் வந்து ஒரு நிறைவா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இந்த மாதிரி பிங்க் கிளவுட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய இதழ்கள் இருக்க மாதிரி, அதே மாதிரி பார்க்க அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும் பூ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிங்க் கிளவுட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் பூத்து கொட்டினதுக்கப்புறம் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய பகுதி பாருங்க, நமக்கு இன்னொரு டப்பில் வந்து வளர்ந்துருக்கு. அதே மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இதையுமே நாங்கள் வந்து கையில் தான் விரிச்சு விட்டோம், தானாக விரியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.